வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். வாங்க நேர்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 14/10/2022. இன்றைக்கு மேல் நோக்கு நாள், அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ சுபகிருத வருடம், புரட்டாசி மாதம், 27ஆம் தேதி. இன்றைக்கு பஞ்சமி, ரோஹி நட்சத்திரம், சிதி ஒன்று நல்லாயிருக்கிறது. மன்னார்குடி ராஜகோபாலசாமி புறப்பாடு, சங்கரன்கோயில் ஸ்ரீ கோமதியம்மன் தங்கப்பாவடி தரிசனம், திருவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு. இன்றைக்கு நல்லநேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. வெள்ளிக்கிழமை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். வெள்ளிக்கிழமை ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இது சந்திராஷ்டமியாக இருக்கணும். சுவாதி மற்றும் விசார நட்சத்திரங்களுக்கு ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, அமைதியான சொல்லப்படும் மனக்கசப்புகள் மாறும், மன போராட்டங்கள் மாறும், அலுவலக பிரச்சனைகள் சுமூக அமைய காத்திருக்கிறது, மாற காத்திருக்கிறது. வரவுகள் தாராளமாக கிடைக்கும். சிறுதானை வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். தங்கம் விலை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான ரிஷபராசினிகளே, மனதிலே ஒருவித வருத்தம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள், திருத்தம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக செய்யலாம். புதிய நட்பு வகையிலே பலகாரங்களை சாதிக்கலாம். நட்பு வலைவிரி, நட்பு வட்டாரம் விரியும். புதிய தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன் பல பெறலாம். அன்பான மிதனம் ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரி வெட்டி கைகூடும். எடுத்த காலத்தை சிறப்பாக செய்வீர்கள். தங்க விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றங்களை காணலாம். வைரம் பிளாட் வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். நகை அடகுபிடிப்போர் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். வண்டி வாகனத்திலே கூடுதல் கவனம் தேவை. அன்பான கடக ராசினிகளே, ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள். ஆசைப்பட வேண்டாம். ஆசைப்பட்டாலும் நியாயமான ஆசைகளாக இருக்கட்டும். தகவல் பரிமாற்ற கூடுதல் வாய்ப்புகள் தர காத்திருக்கிறது. பெண்கள் வழியிலே விழிப்போடு பழக வேண்டும், விழிப்போடு பேச வேண்டும். யாருக்கும் ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அன்பான சிம்மராசினிகளே, உயர்வான சூழல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாறும், மன போராட்டங்கள் மாறும். தகவல் பரிமாற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. இழந்த பதவிகளை மீண்டும் பெறப்போகிறீர்கள். அன்பான கணராசினிகளே, ஆர்வம் கூடும். தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வண்டி வாகன யோகம் அற்புதம் அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் வாகன பராமரிப்பு சட்டங்களை மாற்றி நடந்து கொள்ளவும், வாகன பராமரிப்பு செலவுகள் கூடத்தான் செய்யும். நட்பு வழியிலே கவனம் தேவை. அன்பான துளராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும், முயற்சிகள் வெற்றி தரும். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலையில் முயற்சியில் மாறி மறமையலாம். மனதைப்படி குழப்பிக் கொள்ள வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். காவல் இராணுவத்துறையினர் பாராட்டு புகழ் பெறலாம், பரிசுகள் பெறலாம். விருந்து விழாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நட்பு வழியில் பலர் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளே, தன வரவு கூடும், நலம் கூடும், பலம் கூடும், காரிய வெற்றி கூடும். ஆன்மீக தகவல் வந்து கொண்டிருக்கும். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் சிறப்பாக அமையலாம். வெளியூர் தகவல்கள் ஒரு சிலருக்கு விருப்பங்களை நிறைவேற்ற காத்திருக்கிறது. மாணவ முனைகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். விவசாய பெருமக்கள் பசு மற்றும் கலனைகளால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். அன்பான தனுசு ராசினிகளே, மனதிலே ஒருவித அச்சம், ஒருவித பயம், ஒருவித நெருடல் ஏற்படலாம். இருந்தாலும் வாக்கினால் ஜீவனம் செய்வர் வெளிப்பாடு செயல்பட வேண்டும். கொடுத்த வாக்கினை காப்பாற்றும் சொல் ஏற்படலாம். மன கசப்பு ஏற்படலாம். பார்த்துக்கொள்ளவும் வாக்கியில் வசூலாகும். காலை பொழுதை விட மாலை பொழுதிலே பரமநாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான மகராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நட்டம் கூடும். திருப்பண வேலைகளை செமையாக செய்ய காத்திருக்கிறீர்கள். வெளியூர் தொடர்புகள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். விருந்து விழாக்கள் சென்று வரலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான கும்பராசினிகளே, லாபம் கூடும், தனலாபம் கூடும். ஆடு இணைகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். புத்தம்புது தகவல்கள் உங்கள் வந்து கொண்டிருக்கும். மன மகிழ்ச்சி கூட்ட காத்திருக்கிறது. செய்திகள் வந்த முனையமாக இருக்க காத்திருக்கிறது. வெளியூர் பயணங்கள் இனிக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் பயணங்களிலே பரிசு பத்திரம் யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான மீனம் ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஒரு சிலருக்கு சிறிய இடமாற்றம் அமையலாம். பதவி உயர்வு அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் கூடுதல் விழிப்போடு செயல்படும் சூழ்நிலையாக இருக்கிறது. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பானிகள், உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக தலைவாசல் அருகிலே செருப்புகளை கழட்டி போடக்கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வேண்டும். விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்கள்.